டிசம்பர் ஆறு பயங்கரவாத எதிர்ப்பு நாள் ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் முகமது அனீபா அவர்களுக்கும், வரவேற்புரை ஆற்றிய தோழர் தாகா நகீன் அவர்களுக்கும், இங்கே சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய எங்கள் அருமை தோழர் பேராசிரியர் ஜவாகிருல்லா அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எங்கள் அருமை தோழர் தோல் திருமாவளவன் அவர்களுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் சவுந்தரராஜன் அவர்களுக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் சி மகேந்திரன் அவர்களுக்கும், திராவிடர் இயக்க தமிழ் பேரவையினுடைய தமிழர் பேரவையினுடைய தோழர் சுபவீர பாண்டியன் அவர்களுக்கும், எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ நல்லிணக்கத்தினுடைய இயக்கத்தினுடைய தோழர் இனிகோ இருதயராஜ் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பினுடைய தோழர் மௌல்வி மவுன்சூர் காஷ்பி அவர்களுக்கும், ஏனைய தோழர்களுக்கும், இங்கே பெரும் திரளாக திரண்டிருக்கக்கூடிய எங்கள் சகோதரர்களுக்கும் மேற்பதன இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பான தோழர்களே, டிசம்பர் ஆறு என்பதை மிக சூழ்ச்சியாக தேர்ந்தெடுத்து அம்பேத்கரினுடைய தினத்தை நாம் எல்லாம் மறக்கடிக்க வேண்டும், மறந்திருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும், இந்த தேசத்தை இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தேசமாக ஒரு அரசியலாக கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 1949 டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவிலே அந்த பாபர் மசூதியிலே சென்று வழிபாடு நடத்துகிறதுக்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் இந்துத்துவ இயக்கங்கள் செய்தன. இந்திய துணைக்கண்டம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான முதல் சுதந்திர போராட்டத்தை இஸ்லாமியர்களினுடைய தலைமையில் தான் யுத்தத்தை நடத்தியது. முதல் சுதந்திர போராட்டத்திலே இந்து என்றோ இஸ்லாமியர் என்றோ இந்த மக்கள் தங்கள் போராட்டத்தை ஒழுங்கமைக்கவில்லை. இஸ்லாமிய பேரரசரை தலைவராக கொண்டுதான் இந்த போராட்டம் என்பது, யுத்தம் என்பது ஆங்கில பேரரசுக்கு எதிராக நடந்தது. இந்த நாட்டினுடைய அனைத்து மக்களும் ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக ஒன்று திரண்டு நடத்திய அந்த போராட்டம், அதிலே இந்த ஆரிய பார்ப்பனர்களுக்கு, இந்த வைதீக பார்ப்பனர்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடும், அதிகாரத்தில் இடம் இல்லாமல் போய்விடும் என்பதற்காக 1870களில் 80களில் இருந்தே இஸ்லாமியரை இந்த போராட்டத்திலிருந்து தனிமைப்படுத்துகின்ற முயற்சியை செய்து வந்தார்கள். இந்திய அளவில் ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒரு தீரமிகு போராட்டத்தை நடத்தியவர்கள் இஸ்லாமியர்களே. ஆங்கில ஆட்சியோடு கைகுலுக்கி இந்த மக்களை காட்டுக் கொடுத்தவர்கள் இந்த ஆரிய வைதிக பார்ப்பனர்களே. இந்த ஆரிய வைதிகம் ஆங்கில பேரரசிற்கு அடுத்தபடியாக தாங்கள் தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று நடத்திய அந்த ஒரு மாபெரும் சூழ்ச்சி 1870களில் ஆரம்பிக்கிறது. அப்பொழுதே இவர்கள் பசுவதைக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் என்கின்ற பிரச்சாரத்தில் இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்துகின்ற வேலையை செய்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம் போன்றவை இந்த வைதிக பார்ப்பனியத்தை உயர்த்தி பிடித்து அதுதான் இந்துத்துவம் என்கின்றதாக அனைத்து மக்களையும் இணைக்கின்ற வேலையும், இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்துகின்ற வேலையும் தொடர்ச்சியாக நடத்துகிறார்கள். இதனுடைய முதற்கட்டமாக இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு பெரும் வன்முறை 1930 பர்மாவிலே நடக்கிறது. இப்பொழுது ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் நடக்கக்கூடிய இந்த வன்முறையினுடைய துவக்க புள்ளி 1930 தமிழ் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ரங்கூனிலும் இதர நகரங்களிலும் பர்மாவிலே பர்ம பௌத்த பேரினவாதத்தினால் முன்னெடுக்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்று தமிழ் இஸ்லாமிய வணிகர்கள் பெருமளவில் தாக்கப்பட்ட பொழுது, தமிழ் வணிகர்கள் தாக்கப்பட்ட பொழுது இந்த பௌத்த பேரினவாத கும்பல்களுக்கு, அந்த பர்மிய கும்பல்களுக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் இந்துத்துவவாதிகள், இந்துத்துவ சரணாதிகள். இந்த RSS-னுடைய அந்த கும்பல் தான் அன்றும் இஸ்லாமியர் மீதான தாக்குதல் பர்மாவிலே தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்பதை வெளிப்படையாக பேசினார்கள். அதற்கு பிறகு இந்திய துணைக்கண்டம் என்பது ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களுக்குமாக, அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான ஒரு தேசமாக இருந்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக தேர்ந்தெடுத்து, இஸ்லாமியர்களுக்கான ஒரு நாடாக பாகிஸ்தான் பிரிய வேண்டும் என்பதிலிருந்து பல்வேறு சூழ்ச்சிகளை நடத்தி முடித்தவர்கள். 1948 இந்திய விடுதலை அடைந்து 7 மாதங்களுக்குள்ளாகவே காந்தியை படுகொலை செய்கிறார்கள். ராம் என்கின்ற அந்த ஒற்றை சொல் இந்துத்துவ பார்ப்பனிய பயங்கரவாதத்தை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே காந்தியடிகள் மீது நடத்தப்பட்ட படுகொலையாக மாறுகிறது. அவர்கள் எதிர்கால திட்டத்தையும் சேர்த்து வகுக்கிறார்கள். இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான பிரிவு என்பது இந்தியா முழுவதும், துணைக்கண்டம் முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக 1949 டிசம்பர்
இருபத்தி இருபத்தி மூன்று அந்த இரவுகளிலே அந்த பாபர் மசூதியிலே அங்கே வழக்கங்களை அங்கே கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தவரை அடித்து விரட்டிவிட்டு அங்கே தங்களது விக்கிரகங்களை வைக்கிறார்கள். இப்படியாக வளர்த்தப்பட்ட இந்துத்துவ பார்ப்பனிய பயங்கரவாதம் 1992 பாபர் மசூதியை இடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் ஒரு பயங்கரவாத இயக்கமாக விரிவடைந்து நிற்பது மட்டுமல்ல, அன்பான தோழர்களே, இன்று இந்தியா முழுவதும் தனது கூரிய நகங்களால் கிழித்துக் கொண்டிருப்பது என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம், அறிந்து கொண்டிருக்கிறோம், உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். தலித்திய மக்கள், இஸ்லாமிய மக்கள், தேசிய இன விடுதலைக்காக போராடக்கூடியவர்கள் என அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய தருணமாக இந்த தருணம் இருக்கிறது. வரலாற்றிலே மிக முக்கியமான தருணத்தை நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம். ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு அடுத்தபடியாக மிக மோசமானதாக தந்தை பெரியார் உள்ளிட்டவர்கள், தந்தை அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்டவர்களால் மிக கொடூரமான ஒரு சிந்தனையாக, ஒரு பிரிவினைவாத சிந்தனையாக, மனிதநேயத்திற்கு எதிரான சிந்தனையாக வரையறுக்கப்பட்ட இந்த ஆரிய பார்ப்பனிய பயங்கரவாதத்தை ஒழிக்காமல் ஒருபொழுதும் மனிதநேயம் விடுதலை அடைந்து விடாது. இந்திய துணைக்கண்டத்திலே நாம் விடுதலை அடைய வேண்டும் என்றால் தேசிய விடுதலையும் ஆரிய பார்ப்பனியத்திடமிருந்து விடுதலை அடைய வேண்டிய அரசியலையும் முன்னெடுக்க வேண்டிய தருணமாக இந்த தருணம் இருக்கிறது. இந்த டிசம்பர் 6 என்கின்ற நாள் நமது கோரிக்கைகளை உரத்து இந்த உலகம் முழுவதும் கேட்பதற்குரிய ஒரு தினமாக மாற்ற வேண்டும். மே 14 இயக்கம் 7 வருடங்களுக்கு முன்பாக இதே தினத்தில் ஒரு கோரிக்கையை முன்வைத்தது. சச்சார் கமிட்டியினுடைய பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்த வேண்டும். சச்சார் கமிட்டி இஸ்லாமிய இன மக்களுக்கு என்ன விதமான ஒரு பாதிப்பை இந்திய துணைக்கண்டம் செய்திருக்கிறது என்பதை மிகச் சிறந்த அளவிலே ஆவணப்படுத்தி அதற்குரிய தீர்வை முன்வைத்தார்கள். அந்த சச்சார் கமிட்டியை குப்பை தொட்டியில் போட்டிருக்கிறது இந்துத்துவ அரசு, இந்திய அரசு. அந்த கமிட்டியின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் மே 14 இயக்கம் இந்த தினத்தில் கோரிக்கையாக முன்வைத்தோம், இன்றும் அதை முன்வைக்கின்றோம். அது மட்டுமல்ல தோழர்களே, பாபர் மசூதி அந்த இடத்தில் திரும்ப அமைத்திடுவதற்கான அனைத்து உரிமைகளும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் உண்டே ஒழிய வானர கூட்டங்களுக்கு அது இல்லை என்பதை நாங்கள் உரத்து சொல்லி வருகின்றோம். இந்துத்துவ கும்பல்கள் இந்திய துணைக்கண்டத்திலிருந்து மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய கருத்தியல் தளத்திலிருந்தே அகற்றப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தமிழகத்திலே ஒரு வலுவான கூட்டணி இருக்கிறது. இங்கே இஸ்லாமிய தோழர்கள், தலித்திய அம்பேத்கரிய தோழர்கள், மார்க்சிய கம்யூனிஸ்ட் தோழர்கள், திராவிட இயக்க தோழர்கள், தமிழ் தேசிய தோழர்கள் என்று ஒரு மாபெரும் வலுவான கூட்டணி தமிழகத்தில் இருக்கிறது. இங்கே இந்த குரங்கு கூட்டம் வாளை ஆட்டிக்கொண்டிருந்தால் ஒட்டுமொத்தமாக வாள் நறுக்கப்படும் என்பதை சொல்லிக் கொள்கின்ற அன்பான தோழர்களே, இந்திய துணைக்கண்டத்திலே இருப்பதை போல, பிற மாநிலங்களில் இருப்பதை போல இங்கெல்லாம் இவர்கள் ஒரு நிழல் ஆட்சி முறையை நடத்திவிட முடியாது. அப்படியே நடத்திவிட விரும்பினாலும் அவர்கள் நிழல் ஆட்சியை மட்டும்தான் நடத்த முடியும். அதுவும் மிக குறுகிய காலம் மட்டுமே அவர்கள் ஆசையை தீர்த்துக் கொள்ள முடியும் என்பதை இந்த தருணத்தில் நாம் பதிவு செய்து கொள்வோம். இந்த அரசியல் களத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக பாஜக, RSS, VHP போன்ற இந்துத்துவ கும்பல்களை துடை தெரியக்கூடிய போராட்டத்திலே இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளோடும் மே 14 தோளோடு தோல் இருக்கும் என்று சொல்லி, டிசம்பர் 6 நம் உரிமையை மீட்டெடுப்போம் என்கின்ற உரிமை முழக்கத்தை மீண்டும் சொல்லி நாம் ஒன்றுபட்டு நிற்போம். இந்துத்துவத்தை, ஆரிய வைதிக பார்ப்பனியத்தை வேறறுப்போம். நன்றி, வணக்கம்.